முதலில் நான் ஐயா திருநாவுக்கிருஷ்ணேருந்து ஆரம்பிக்கின்றேன் தற்போதைய நிலைமை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க பல இதுங்க போகிறீங்க வர்றீங்க நான் என்ன சொல்ல போகிறேன் நீங்களே சொல்லுங்கள் இப்போது நம்ம வந்து எதிர்பார்த்தது ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்த அரசு வந்து சொன்னபடியே வந்து எல்லாத்தையும் முடிச்சிடும் தென்னிற்கு பருவமழை முடிவதற்குள்ளாகவே அந்த பணிகள் எல்லாம் முடிந்து விடும் நினச்சோம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே முடிக்கப்படுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைய வரையில் இப்போ வடகிழக்கு பருவமழையும் துவங்குகின்ற நிலைமை ஆக்சுவலாக வடகிழக்கு பருவமழையும் நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அக்டோபர் ஆரம்பத்துலேருந்தே பேய ஆரம்பிச்சதுன்னா இந்நேரம் எல்லாம் வெளுத்து போயிருக்கும் என்ன நடந்துருக்குதுன்றது இப்பயும் நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு பதினெட்டு இருபது நாளாக கொஞ்சம் குறவுங்கிற குறவு ஆமாம் பெய்யல மழை பெய்யலாம் சரியா பெய்யலாம் ஏன்னா தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கே நாள் எடுத்துக்கொண்டது அந்த தென்மேற்கு பருவமழையில் கொஞ்சம் கொஞ்சம் பேஞ்சது ஒதுக்கி ஒதுக்கி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சதுனால எந்த விதமான எஃபெக்டும் இல்லாமல் போச்சு ஆனால் இப்போ ஒரு மழை பெஞ்சு நல்லா மழை பெஞ்சதுன்னா நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அனுபவித்த அளவுக்கு இல்லைன்னாலும் நிச்சயமாக மக்கள் வந்து சிரமப்படத்தான் போகிறாங்க தான் நிலைமை இருக்குது ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்படவில்லை முடித்த பணிகளில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முடித்த உடனே அங்கே என்ன நடக்குது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஃப்ளாட் யாராக வச்சுருக்காங்களோ சொந்த வீடு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லோரும் அவங்க விட்டு கழிவு நீரை கொண்டு வந்து உள்ளே விட்டாங்க ஓ இதுக்கு கவுன்சில் இருக்குது காசு எல்லாருக்கும் காசு கழிவு நீரை கொண்டு விடுறதுக்கு கொண்டு வந்து வடிகாலில் விடுறதுக்கு காசு ஆமாம் இது வந்து எழுதப்படாத சட்டம் இது அரசுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அந்த ஏஐக்கு தெரியுமா கார்பரேஷன் ஏஐக்கு தெரியல யாருக்கும் தெரியல ஆனால் இது எல்லா இடத்துல நடக்குது இப்போ எங்கள் பகுதியில் நடந்துருச்சு இப்போ என் தெருவிலே வந்தீங்கன்னா நல்ல பகுதியில் எந்த பகுதியை சொல்லி மடிப்பாக்கம் மடிப்பாக்கம் அந்த பகுதியில் சதாசிவன் ரகர ஆறாவது மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வீடுகளில் இருந்து கொண்டு வந்து ஃப்ளாட்டு வீடு எல்லாமே கழிவு நேரம் கொண்டு வந்து அழகாக கொண்டு போய் கழிவு நீர் மழை நீர் வடிகாலில் விட்டுட்டாங்க சரி பைப்பை கொண்டு வந்து விட்டுவிட்டாங்க சரி இன்னமும் பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆச்சு ஆனால் அது முடிஞ்ச பிறகு அந்த ரோட்டில் வர மழை தண்ணி உள்ளே போகணும் இல்லையா அதுக்கு ஒரு ஓட்ட போட்டு அது உள்ளே விடணும் அங்கே ஒரு வடிகட்டி வைப்பாங்க அந்த வடிகட்டியை இப்போ தான் வைக்கிறான் அது எங்க தெருவில் வச்சுட்டா அடுத்த அடுத்த தெருவில் அந்த வடிகட்டி இப்போ தான் வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ திருநாவுக்கரை செய்யா நீங்க சொன்ன மாதிரி சென்னை முகப்பேர் போன்ற பகுதிகள் எல்லாம் நீள நடிக கால்வாய்கள் இருக்குது சாக்கடையா போதை எனக்கு தெரியாது இப்போ நீங்க அந்த துறை சார்ந்த ஆளுமைகள்லாம் தெரியும் அப்போ என்னடா இப்படி போகுதுன்னு பார்த்தா நீங்க சொன்ன கதை தான் நடக்கும் இதுதான் எல்லா இடத்துலையும் கொண்டு சாக்கடைகளை கொண்டு மலை நீர் வடிவம் மாட்டுறாங்க அப்போ என்ன பண்ணணும் அரசு என்ன பண்ணியிருக்கணும் ஏற்கனவே வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இல்லாத இடங்கள்லாம் அந்த மழைநீர் வடிகால் போடும்போதே முதல்ல இதை போட்டுவிட்டு அதை நிறைவேற்றியிருக்கணும் இருக்கணும் ட்ரைனேஜை போட்டு வீட்டு சாக்கடையெல்லாம் அதில் கொண்டு அதில் வந்துடும் 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 அதுக்கு பிறகு நீங்கள் மழைநீர் வடிகால் தோண்டி இருக்கணும் உங்களை யார் அவ்வளோ அவசரமாக மழைநீர் வடிகால் போட சொன்னா அப்போ அந்த அரசுக்கு சரியான திட்டம் இல்லையோ அதுதான் இப்படி தான் இப்போ பாருங்கள் ஓ அந்த மழைநீர் வடிகால் தோன்ற வரையில் அந்த ரோட்டில் யாரும் போக முடியாத மாதிரி மா மாடம் இங்கே மடிப்பாக்கிற மாதிரி கொடுமை அனுபவித்த ஜனங்கள் யாரும் இருக்க முடியாது கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக ஒரு எதுவும் கார் போக முடியாது டூ வீலர் போக முடியாது போனால் விழுவான் இப்படி ஏராளமான தொந்தரவுகள் இது எல்லாம் முடிஞ்ச பிறக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஓரம் ஓரம்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது ஏன் கேட்டால் அதுவும் யாராவது செய்வாங்களான்னு பாருங்கள் எலக்ட்ரிக் இருக்குது அந்த பக்கம் ஸ்டாமாட் ட்ரெயின் போடுறான் இந்த எலக்ட்ரிக் போஸ்டர் எடுத்தாதான் போட முடியும்னு தெரியும் இல்லை மத்தியில் இருக்கும் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் இந்த பணியை தொடங்கத்துக்கு முன்னாடியே அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு பண்ணியிருக்கணும் ரெண்டு எலக்ட்ரிக் போஸ்டர் மத்தியமில் மட்டும் துண்டு துண்டா போட்டான் சார் அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த போஸ்டர்லாம் தூக்கி வேற இடத்துல நட்ட பிறகு திரும்பவும் கனெக்ட் பண்ணான் ஒட்டி ஒட்டி போடுறான் சார் ஆறு மீட்ருக்கு ஒன்று ஏழு மீட்டருக்கு ஒன்று இப்படியாக போட்டால் ஒரு மானோலி தீக்கா எதையும் செஞ்சீங்கன்னா தான் அது நல்லா வரும் இல்லைன்னா தொண்டு துண்டா துண்டு துண்டா போட்டிங்கனாலே அந்த ஒர்க்குடைய குவாலிட்டியே மோசமாக போய் இப்போ இது இது ஒரு பக்கம் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமே ஒரு குவாலிட்டி என்ன பொறுத்தவரை இல்லை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எம் டுவெண்ட்டி காங்கிரீட்டுன்னு சொல்கிறாங்க எம் டுவெண்டி இருக்காது இருக்காது ஆமா அது என்னன்னா இப்போ எல்லாருமே இந்த ரெடிமிக்ஸ் காங்கிரீட் இருக்கு இல்லையா அது என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் அது என்ன பண்றாங்க இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு கான்ட்ராக்டர் வளர்ந்துட்டாருன்னு வச்சுங்க அவர் ஒரு ஆர் கம்பெனியை தனியா வச்சுக்கிறாரு அங்கே என்ன போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது ஒன்றும் தெரியும் அதுக்கு பேர் டிசைன் மிக்ஸுன்னு பேர் டிசைன் அந்த டிசைன் மிக்ஸுன்றப்ப என்ன பண்ணணும் ஜல்லி இத்தனை கிலோ மணல் இத்தனை கிலோ தண்ணி இத்தனை கிலோன்னு போடணும் சரி அப்படி போட்டு தான் அந்த ரேஷியோவுக்கு கலக்கணும் சரி ஒன்று இஷ்டு ரெண்டு இஷ்டு நாலு இஷ்டு எம் டுவெண்ட்டின்னா டுவெண்ட்டி நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அந்த காங்கிரீட்டு அழுத்தத்தை தாங்கணும் தாங்கணும் இருபது கேஜி இருநூறு கேஜி பர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் அந்த அது தாங்கணும் எவ்வளோ தண்ணி வந்தாலும் டூ ஹண்ட்ரட் கேஜி ஒன் ஃபிப்டி கேஜி பேர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எம் எம் ஃபிஃப்டீனுங்கிறது எம் டுவெண்ட்டிங்கிறது டூ ஹண்ட்ரட் கேஜி பேர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒரு சென்டிமீட்டரில் அவ்வளோ தாங்கணும் இப்போ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தாராளமாக தெரியும் உங்களுக்கு யார் டெஸ்ட் பண்ணுவோம் அதை உடைக்காமையே டெஸ்ட் இல்லைன்றது யார் டெஸ்ட் பண்ணுவோம் கார்ப்பரேஷன் தான் பார்க்கணும் கார்ப்பரேஷன் யாருக்கும் இல்லை கார்ப்பரேஷன் இல்லை சரி கேட்குறேன் தெரியாமல் கார் கார்ப்பரேஷன் ஆளுங்க ஆச்சுல்ல ஐயா வந்து இதில் இருந்திருக்கீங்க அனுபவம் உள்ளவங்க நான் ஒரு பத்திரிக்கையில் நான் மக்களுக்காக பேச வேண்டிய ஆள் அப்போ எம் டுவெண்ட்டி இருக்கா அந்த ப்ரஷரை தாங்குமா அந்த சப்ஸ்கோன் குவான்டிட்டி அடுத்தடுத்து செஞ்சுருக்காளா ஒரு டிஷாவோட ஒர்க்கு போதா அப்படிங்கிறது எனக்கு தேவை நான் ஒரு சாமானியை கேட்குறேன் ஐயாட்ட யார் டெஸ்ட் பண்ணுறது கார்

சடனாக போய் எடுத்து செக் பண்ணி பார்க்கணுன்னு இருக்கணும் ஆனால் எப்போவுமே இவங்க கிளம்பி போகும்போது தான் நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் போவாங்க போகும்போது அன்னைக்கு ஒரு தினம் மட்டும் அவன் குவாலிட்டியை கரெக்டாக அடியர் பண்ணான்னு முடிஞ்சு போச்சு மீதி உள்ள அடுத்த நாளில் என்ன எப்படி இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் இதுதான் உண்மை